சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் வாகனங்கள் கொள்வனவு செய்ய காத்திருப்போருக்கு முக்கிய தகவல். புலிகளின் தங்கத்தை பதுக்கிய ராஜபக்சர்கள், மகிந்த உண்மையை வெளிப்படுத்தியதாக சுமந்திரன் தகவல். நாட்டின் பல பகுதிகளிலும் மாலை வேளையில் மழை பெய்யும் சாத்தியம். இன்றைய வானிலை அறிக்கை. நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை அறிவித்த சதொச நிறுவனம். குற்றம் செய்தால் சாரதி அனுமதி பத்திரம் ரத்து. ஒமிக்ரானுக்கு எதிராக உலகின் முதல் தடுப்பூசியை கண்டுபிடித்துள்ள ரஷ்யா. இலங்கை செல்பவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. 2020 தேசிய உற்பத்தி திறன் விருதுகள் போட்டியில் யாழ் மாவட்ட செயலகம் முதலிடம். இனி விரிவான செய்திகள். சாரதி ஒருவர் செய்யும் குற்றங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப சாரதி அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யும் முறையொன்றை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரில் ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வேலை திட்டத்தை பார்வையிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், போக்குவரத்து குற்றங்களுக்கான தண்டப்பணம் செலுத்துவது தொடர்பில் புதிய தொழில்நுட்ப முறையொன்றை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. பெரும்பாலும் தண்டப்பணம் செலுத்தும் போது ஏதாவது ஒரு இடத்தில் தவறு செய்தால் தண்டப்பணம் செலுத்தி சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு 2 அல்லது 3 எடுக்கும். 5 அல்லது 6 சொந்த கிரெடிட் கார்டுனூடாக பணம் செலுத்தி அல்லது வேறு வழிகளில் சாரதி அனுமதி பத்திரத்தை மீளப் பெறுவதற்கான வழியை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் தோன்றி உலகெங்கும் பரவி வருகின்ற உருமாறிய கொரோனாவான ஒமிக்ரானுக்கு எதிராக உலகின் முதல் தடுப்பூசியை ரஷ்யா கண்டுபிடித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை உருவாக்கிய ரஷ்யாவின் கமலேயா தேசிய தொற்று நோயியல் மற்றும் நுண்ணுயிரியல் ஆராய்ச்சி நிறுவனம் ஒமிக்ரானுக்கு தடுப்பூசியை கண்டுபிடித்துள்ளது. தற்போது பயன்பாட்டில் உள்ள பிரதான தடுப்பூசியை மாற்றுவதற்கான காரணம் எதுவும் இல்லை என கமலேயா தேசிய தொற்று நோயியல் மற்றும் நுண்ணுயிரியல் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் அலெக்சாண்டர் ஸ்புட்னிக் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முந்தைய அனைத்து உருமாற்றங்களுக்கும் எதிரான இந்த தடுப்பூசி உருவாக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். சீனாவில் தோன்றிய கொரோனா வைரசுக்கு எதிராக உலகில் முதல் தடுப்பூசியாக ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை ரஷ்யா கண்டுபிடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பயன்படுத்திய வாகனங்களின் விலை மீண்டும் பாரிய அளவு அதிகரித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. எதிர்வருகின்ற வருடமும் வாகன இறக்குமதி செய்யாமல் இருப்பதற்கு அரசாங்கம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ அறிவித்திருந்த நிலையில் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை அடுத்து வாகனங்கள் கொள்வனவு செய்யும் எதிர்பார்ப்பில் இருந்த மக்களுக்கு மேலும் சில காலங்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் பயன்படுத்திய மோட்டார் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு எதிர்பார்க்கும் நபர்களுக்கும் இதுவரையில் கடுமையான நெருக்கடி நிலையுள்ளாகியுள்ளது. இலங்கையர்கள் அதிகமாக பயன்படுத்தும் எல்டோ ரக மோட்டார் வாகனம் மிகவும் அதிக விலையில் விற்பனை செய்யப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. உதாரணமாக 2015 வெளியான எல்டோ வாகனம் தற்போது 30 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஜப்பான் வாகனங்கள் பல மடங்கு விலை அதிகரித்துள்ளது என தெரிய வந்துள்ளது. அத்துடன் வாகனங்களின் உதிரி பாகங்களின் விலைகளும் பாரிய அளவு அதிகரித்துள்ளதென கூறப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து இலங்கை செல்பவர்களுக்கு 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு PCR பரிசோதனை தேவையில்லை என்று சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. 12 வயது மற்றும் அதுக்கு மேற்பட்டவர்கள் இலங்கைக்கு வருவதற்கு 72 மணித்தியாலங்களுக்கு முன்னர் பெற்றுக்கொண்ட தொற்று இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் PCR அறிக்கையை விமான நிலையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. மேலும் அப்படி வருகை தருகின்ற நபர்கள் 3 மாதங்களுக்குள் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியிருந்தால் தற்போது அவர்களுக்கு கொரோனா தொற்று இல்லை என்று உறுதி செய்வதற்காக ஆன்டிஜென் பரிசோதனை அறிக்கையை சமர்ப்பித்தால் போதுமானது என்று கூறப்பட்டுள்ளது. வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை நிலைமை இன்று மாலையிலிருந்து சற்று அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தொட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
மேல் மற்றும் சபரகமுவா மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சபரகமுவா, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். பண்டிகை காலத்தை முன்னிட்டு சதோச ஊடாக 50 வகையான பொருட்களை சந்தை விலையை விட குறைந்த விலையில் மக்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். சதோச ஊடாக குறைந்த விலையின் கீழ் தட்டுப்பாடின்றி அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதென வர்த்தக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு வகையான அரிசியும் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவரால் 5 கிலோகிராம் அரிசி பெற்றுக்கொள்ள முடியும். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை குறைந்த விலையில் இந்த பொருட்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 50 வகையான பொருட்கள் நிவாரண விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கமைய சீனி 1 கிலோ 125 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளது. அத்துடன் சவர்க்காரம் முதல் உப்பு வரையான பொருட்கள் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். நாளைய தினம் முக்கியமாக 50 பொருட்கள் இவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும். தேவையான பொருட்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என வர்த்தக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு துறை நிறுவனங்களுக்கான வினைத்திறனான சேவையை மதிப்பிடும் பொருட்டு தேசிய உற்பத்தி திறன் செயலகத்தால் 2018-19ஆம் ஆண்டினை தழுவி நடத்தப்பட்ட 2020ஆம் ஆண்டுக்கான தேசிய உற்பத்தி திறன் விருதுகள் போட்டித் தொடரில் தேசிய ரீதியில் யாழ் மாவட்ட செயலகம் முதலாம் இடத்தை பெற்றுள்ளது. அரசு துறையில் பிரதேச செயலகங்களுக்கு இடையிலான போட்டித் தொடரில் பங்கு கொண்ட 14 பிரதேச செயலகங்களும் வெற்றி பெற்றுள்ளது. அந்த வகையில் தெல்லிப்பிள்ளை பிரதேச செயலகம் முதலாம் இடத்தினையும் யாழ்ப்பாணம், தென்மராட்சி, பருத்தித்துறை பிரதேச செயலகங்கள் 2ஆம் இடத்தினையும் சண்டிலிப்பாய், கோப்பாய், கரவெட்டி மற்றும் மருதாங்கேணி பிரதேச செயலகங்கள் 3ஆம் இடத்தினையும் பெற்றுள்ளது. அதேபோல ஒடுவில், காரைநகர், சங்காணி, ஊர்காவற்றுறை மற்றும் வேலணை பிரதேச செயலகங்கள் சிறப்பு மெச்சூரை விருதினையும் நெடுந்தேவு பிரதேச செயலகம் மெச்சூரை விருதினையும் பெற்றுள்ளது. முதலிடம் பெற்றமை தொடர்பில் கருத்து தெரிவித்த யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன், யாழ் மாவட்ட செயலகம் தேசிய ரீதியாக மாவட்ட தரப்படுத்தலில் முதலிடம் பெற்றிருப்பதுடன் பங்கு பற்றிய 14 பிரதேச செயலகங்களும் பொதுமக்கள் சேவை வழங்கலில் சிறந்த அங்கீகாரத்திற்கான அடையாளத்தை வெளிப்படுத்தியுள்ளமைக்கு கிடைத்த வெற்றி என்று தெரிவித்துள்ளார். அதேவேளை இப்போட்டித் தொடரில் கடந்த 2016ஆம் ஆண்டில் 3ஆம் இடத்தையும் 2018ஆம் ஆண்டில் 2ஆம் இடத்தையும் பெற்று அரசு அலுவலகங்களுக்கு முன்மாதிரியான தனித்துவமான மாவட்டமாக யாழ் மாவட்டம் திகழ்ந்தமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகளிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணம், தங்கம் போன்றவை அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் பெற்று அனுபவிக்கின்றார்கள் போல தெரிகிறது. வேறு ஆட்களுடைய கைகளிலும் இருக்கக்கூடும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வானொலி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், விடுதலை புலிகள் அமைப்பினர் தங்கம், பணம் என சொத்துக்களை வைத்திருந்தார்களா, அவை இப்போது யாருடைய கைகளில் இருக்கின்றது போன்ற விடயங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எவ்வித ஈடுபாட்டினையும் காட்டவில்லை. அரசாங்கம் பல சொத்துக்களை, தங்கத்தை, பணத்தை பறிமுதல் செய்ததாக கூறினார்கள். அவற்றை கூட சரியான முறையில் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. அவற்றில் நிறைய தங்கம், பணம் போன்றவை சூறையாடப்பட்டுவிட்டதாக கூறப்பட்டது. வடக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த மகிந்த ராஜபக்ஷ, இது மக்களுடைய தங்கம், இவற்றையெல்லாம் புலிகளிடத்திலிருந்து நாங்கள் பெற்றவை என கொண்டு சென்று சிலவற்றை விநியோகித்தார். அப்போதே நான் அவரிடம் கேட்டிருந்தேன், இத்தனை வருடம் இந்த தங்கத்தை யார் வைத்திருந்தார்கள் என்று, ஏன் அப்பொழுது கொடுக்காமல் இப்பொழுது கொடுக்கின்றீர்கள், இவை மட்டும்தான் நீங்கள் கைப்பற்றினீர்களா, மிகுதி தங்கம் எங்கே என மகிந்தவிடத்தில் பகிரங்கமாக நான் கேட்டிருந்தேன். ஆகவே அரசாங்கமிடத்திலும் இருக்கின்றது புலிகளிடத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம், பணம் போன்றவைகள். அரசாங்கம் என்று சொன்னால் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் பெற்று அனுபவிக்கின்றார்கள் போல தெரிகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் அது தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்படியொரு நடவடிக்கை எடுக்கும்படி எங்களுடைய மக்கள் எங்களிடத்தில் கேட்கவும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார்.